ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப சூப்பரான ஒரு படம். விஜய ராகவன்ற கேரக்டரில் வந்து விஜயானி சார் நடிச்சிருக்காரு, ரொம்ப யதார்த்தமான ஒரு கேரக்டர். அண்ட் அந்த அம்மா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த அம்மா சென்டிமெண்ட். அண்ட் கிளைமேக்ஸாக கண்டிப்பாக படம் பார்க்கணும். கோடியில் ஒருவன் வின்ஸ் ரொம்ப பெரிய கம்பேக் தான். ஏன்னா அவரோட நார்மல் படத்துலேயே வந்து நிறைய மெசேஜஸ்லாம் சொல்லுவார் அவர். ஆனால் இந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கிற எடுத்திருக்கிற ஒரு பெரிய மெசேஜ் வந்து அரசியல். ஸோ அரசியல்ன்றது வந்து எல்லாருக்கும் எளிமையாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அது கனெக்ட் பண்ண விதம் வந்து ஏஜ் கேட்டகரி வைஸ்லேயே வந்து ரொம்ப ஈஸியாகவே இயல்பாகவே கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அரசியல் தெரியாதவங்களுக்கும் இந்த படம் பார்க்கும்போது அரசியல் ஒரு ஆர்வம் வரும் அப்படின்றது இருந்தது. போர் அடிக்கல, இதில் போர் அடிக்க தோணுமே கிடையாது பிரதர். ஒரு படம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த படம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகாத இல்லையா, அதுதான். இந்த படம் போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு நீங்கள் வராது. அம்மா சென்டிமெண்ட் பிடிச்சிருக்கு. விஜயாண்டின படம்னாவே அம்மா சென்டிமெண்ட் தான். அது இதுலேயும் அதே மாதிரி அம்மா சென்டிமெண்ட் படம் சூப்பராக இருக்கு. இல்லை போர் அடிக்கனால இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கு. ஆமாம், ஃபைட் சீன் சூப்பராக இருக்கு. தெலுங்கு படம் பார்த்தா இல்லை அப்படின்லாம் ஒன்றும். ஆடியன்ஸ் எல்லாரும் இப்போதான் பார்த்துட்டு வரேன். நானே ஆடியன்ஸை தான் போய் பார்த்தேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன். எப்படி வந்து ஒரு பிச்சைக்காரன் மூவி வந்து எல்லா குடும்பத்துலேயும் போய் சேர்ந்ததோ அதே மாதிரியே இந்த கோடியில் ஒருவன் கண்டிப்பாக எல்லா குடும்பத்தில் இருக்கவங்களோட மனசுலேயும் போய் விஜய் ஆண்டனி சார் சேருவார். டைரக்டர் ஆனந்த் சார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க அந்த மூவியை. அவங்க ரெண்டு பேர், அதுக்கப்புறம் வந்து கேமராமேனாக நான் சொல்லணும், அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டரு, அப்புறம் மியூசிக் டைரக்டர், எல்லாரோடைய கூட்டு முயற்சி ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். ஆ, நல்லா தானே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அவருக்கு வந்து பிச்சைக்காரன் அப்புறமா அது கொஞ்சம் அந்த திமிர் பிடிச்சவெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஆனால் அவர் கொலைகாரர் வந்து அவர் பிடிச்சிட்டார் அவரோட இதுவை. ஆனால் இந்த படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஆனால் நிஜமாக சூப்பராக இருந்துச்சு சார், படம் சூப்பராக இருந்தது. ஆக்ஷனில் பின்னிட்டார் அவர். என்ன இந்த அரசியல் பொலிட்டிஷியன் மாதிரி போனாங்க, ஆனால் சூப்பராக அவருக்கு என்ன கரெக்டாக வருமோ அது கரெக்டாக பண்ணிட்டார் அவர். படம் கிளைமேக்ஸ் வேறு லெவல், உண்மையாக வேறு லெவல். சாங்ஸ் எல்லாம் கூட நல்லா தான் இருந்தது. சூப்பராக இல்லை இல்லை, போர்லாம் அடிக்கலை, சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு போனால் டக்குன்னு போயிட்டு சீக்கிரமாக பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. ஒன்றும் போரில் அங்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. சரிங்க, அதான் தம்பி சொல்லிட்டா, நான் சொல்லணும்னு நினச்சா தம்பி சொல்லிட்டான். எல்லாமே நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அவருக்கு என்ன செட் ஆகுமோ அதை கொடுத்துருக்காங்க. மியூசிக் எல்லாருமே எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லாமே எல்லாருமே அவங்களோட வேலையை அவங்க நல்லா செஞ்சுருக்காங்க. உண்மையாக நாங்கள் யோசிக்கல அப்படி இருக்கோம்னு, ஆனால் கரெக்டாக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இது அதான் சரி, தேங்க்ஸ். பார்க்கலாம் இன்னொரு வாட்டி, ஏன்னா மாஸ்டருக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்கலாம் தேட்டரில் வந்து. ஏன்னா நிறைய பேர் இப்போ தேட்டருக்கும் வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு வரத்துக்கு தேட்டருக்கு வரதுக்காக. நல்லா தேட்டரில் தான் பார்க்கலாம், ஆனால் நல்லா இருக்குங்க. நீங்கள் கேளுங்க, நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. நாங்கள் ஆடியன் ரெஸ்பான்ஸ் வேறு லெவல் பார்த்தீங்களே, நீங்களே பேட்டி எடுத்துருப்பீங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ்லாம். தேங்க்யூ. ஆக்டிங் விஜய் ஆண்டனி சார் ஆக்டிங், ஆத்மிக் அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அம்மா சென்டிமெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஆ, அதுவும் சூப்பராக இருந்தது. அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. ஐ லைக் இட் வெரி மச். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பர், தேங்க்யூ. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு, கிளைமேட்ஸ் எல்லாமே தேனி கிளைமேட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அரசியலை பற்றி பேசியிருக்காங்க, ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனி. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்கு, வேறு லெவலில் இருக்கு. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலிஸ் எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆஃப்டர் லாக்டவுன் தியேட்டர் ஓப்பன் பண்ணவுடனே ஒரு ஃபுல்ஃபில் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மூவி. கொடியிலொருவன் கண்டிப்பாக ஒரு 100 days மாஸ் என்ட்ரி, அதுக்கு மேலேயே போவோம். தேங்க்ஸ் டு டைரக்டர் ஆனந்தகிருஷ்ணன் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இந்த மூவியில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.